ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் ஆனது ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் மும்பை வான்கடே மைதானத்துல நடந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது ஒரு விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வின் பண்ணியிருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில ஷேன் வாட்சன், அம்பத்தி ராய்டு, கேதர் ஜாதவ், பிராவோ, ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து இந்த மேட்ச்ல சூப்பரா விளையாண்டுருப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றியை தொடர்ந்து ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கும் மேட்ச் நடக்க இருக்கு. ஏற்கனவே தமிழகத்துல காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து பல்வேறு இடங்கள்ல போராட்டங்களும் சாலை மறியலும் நடந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கு காவிரி நீர் தான் தேவை, இப்ப ஐபிஎல் மேட்ச் தேவையில்லை அப்படின்னு இந்த ஐபிஎல் மேட்சுக்கு கடும் எதிர்ப்பும் தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழகத்துல இந்த ஐபிஎல் மேட்ச் நடக்கும் பட்சத்துல ஸ்டேடியத்துக்குள்ளே பூந்து போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு நிறைய அரசியல் கட்சி தலைவர்களும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தோனிக்கும் நிறைய ரசிகர்கள் தமிழகத்துல நடக்கிற ஐபிஎல் மேட்ச்ல கலந்துக்காதீங்க அப்படின்னு நிறைய கோரிக்கையை விடுத்திருக்காங்க. ஆனா இதையும் தாண்டி ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை சேப்பாக்கத்துல மேட்ச் நடக்கிறதா இருக்கு. இந்த மேட்ச்ல கலந்துக்கிறதுக்காண்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் அடையாறுல இருக்க ஒரு தனியார் ஹோட்டல்ல தங்கியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் பயிற்சி எடுக்கும் போதும் மைதானத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு பலத்த பாதுகாப்பு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணி வீரர்கள் தங்கியிருக்கிற தனியார் ஹோட்டலுக்கும் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் பிசிசிஐ வந்து செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.